நாட்டுக்குள்ளே ஒரு நாடு வெள்ளலூர் நாடு, இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு நாடு சொன்னால் அது வெள்ளலூர் நாடு, நாடாளுமன்றமே வெள்ளலூர் நாட்டை பார்த்து தான் அமைச்சாங்களோன்னு சொன்னாங்க. சிவன் ராத்திரி, சிவன் ராத்திரி வந்தால் கரெக்டாக 22வது நாள் எங்கள் மஞ்சு விரட்டு வரணும். மஞ்சு விரட்டு முடியந்தட்டிக்கு எங்களுக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் மஞ்சள் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தொழுவு கிடையாது. எங்கள் நாடு என்பது ஒரு நீதி நெறி உள்ள நாடு, அனைத்து சமுதாயத்துக்கும் மரியாதை இருக்குது. இறங்கான்பட்டி, கொட்டாணிப்பட்டி, அலைச்சிவெட்டி, புதுப்பட்டி, தர்மாசனப்பட்டி இந்த அஞ்சு ஊரும் சேர்ந்து நடத்துகிறதே இந்த ஒரு பெரிய மஞ்சு உருட்டு பெருந்திருவிழா. இந்த எங்கள் வெள்ளலூர் நாட்டில் இது ஒரு பெரிய ரெண்டு திருவிழாவும் பெருங்கொண்ட திருவிழா, மூணு நாளைக்கு நடக்கும். இப்படி மஞ்சள் கொண்டு போகும்போது உறகாமட்டி மாடு, உறகாமட்டி மாடு, உறகாமட்டி பிடிக்க மாட்டேங்க. எங்கள் உறகாமட்டி மாடை பிடிச்சிட்டா அவன் அங்கேருந்து வந்து இங்கே வந்து சாம்பிராணி வாங்கி போட்டு சாமியை கும்பிட்டு காணிக்கையை வச்சு அவன் பிடிச்ச விருதையும் கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவான். மன்னிப்பு வாங்கிட்டு தெரியாம பிடிச்சிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த வெள்ளலூர் நாட்டில் வந்து நாங்கள் இந்த வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே தான் சம்மந்தம் பண்ணியிருக்கோம். கல்யாண காட்சிகள் எல்லாமே இந்த வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே தான் பண்ணணும். தை பிறந்தவுடனே தை 3ஆம் தேதி சிராவயல் மஞ்சு விரட்டு, அடுத்து கண்டுபட்டி மஞ்சு விரட்டு. இந்த பகுதி மக்கள் பூரா அங்கே போவோம். மாதிரி 10 மாட்டை கொண்டு அடைச்சி நாங்கள் அதில் தொழுவில் விடுறதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து மஞ்சு விரட்டுதே நடத்துவோம். எங்கள் காலங்காலத்துக்கு எங்களுக்கு மஞ்சு விரட்டுக்கு அனுமதி வேணும். எங்களுக்கு கெஜெட்டில் ஏற்றியாச்சுன்னா எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. நிம்மதியாக சாமியை கும்பிடுவோம். சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து வேணும்னு சொன்னாக்க எங்களுக்கு கெஜெட்டில் ஏற்றணும். எல்லாருக்கும் உரலுக்கான வணக்கம். வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா. வரலாற்றில் சரித்திரம் படைத்த நாடு, பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட நாடு, பாரம்பரியத்தையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்கும் நாடு. 5 மாகாணங்களாக, 60 கிராமங்களாக பாரம்பரியத்தை உயிராய் நினைக்கும் மக்கள், ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு வடத்தில் பெருமை சேர்க்கும் நாடு வெள்ளலூர் நாடு. அப்படிப்பட்ட வெள்ளலூர் நாட்டில், பெருமை மிக்க வெள்ளலூர் நாட்டின் பெருமை உறங்கான்பட்டி. பிரம்மாண்டமான ஒரு தொழுவம் மஞ்சு விரட்டின் மாகாணம், சிங்கமுனாரி காளிக்குன்னு ஒரு தனி தொழுவம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாரம்பரியத்தில் பல சிறப்புகளையும் பெருமைகளையும் ஒரு கொண்ட ஊரா வெள்ளலூர் நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு உறங்கான்பட்டி கிராமம். பொதுவா ஒவ்வொரு ஊருக்கும் பல பெருமைகளும் சிறப்புகளும் வந்துட்டு இருக்கும். அந்த ஊரோட வரலாற்றை யாராலையுமே மறக்கவே வந்துட்டு முடியாது. அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு எப்பயுமே வந்துட்டு வரலாற்றுல அப்படியே இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வெள்ளலூர் நாடு உறங்கான்பட்டியில இருக்கும். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உறங்கான்பட்டியில இருக்கக்கூடிய ஸோ ஐயாக்கள் கூட இருக்கும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐயா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்களை பார்த்ததுல. பொதுவா ஒவ்வொரு ஊருக்கும் வந்துட்டு ஒரு வரலாறு அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய வரலாறு வந்துட்டு இருக்கும். அதுவும் வெள்ளலூர் நாடு உறங்கான்பட்டி இந்த வரலாற்றுல எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த வரலாறு? வெள்ளலூர் நாடு உறங்கான்பட்டி, அது வெள்ளலூர் நாடு என்பது 60 கிராமங்களை 5 மாகாணங்களாக பிரித்து கள்ள சமுதாய அம்பலகாரர்கள், 22 அம்பலார்களாலும், 22 இலங்கைச்செயலாலும், நாட்டு போட்டு கொண்ட பொதுமக்களாலும் வெற்றி கிடந்தவர் வெள்ளலூர் நாடு. நாட்டு பொதுமக்கள் அனைவரும் வெற்றி கிடந்தவர் வெள்ளலூர் நாடு. அந்த வெள்ளலூர் நாட்டில் இந்த உறங்காமுடி மாகாணம், இந்த உறங்காமுடி மாகாணத்தில் இந்த மந்தசாமி செங்கல்கருப்பு மந்தசாமி அமைஞ்சிருக்கு. இந்த மந்தசாமிக்கு விழா மஞ்ச விரட்டு. இது வந்து ரொம்ப சிறப்பான மஞ்ச விரட்டுன்னு சொல்லி தமிழ்நாடே தெரியும். தமிழ்நாடே தெரியும். இதில் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கலெக்டர் வர கலெக்டர் வந்திருக்காரு. மன்னர்கள்லாம் வந்து பார்த்துருக்காங்க. குறுநிலை மன்னர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னர் மன்னர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு மேடை அமைத்து அவங்கள பார்வைக்கு வச்சுருந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தொழுவு கிடையாது. மஞ்சவரட்டில் வந்து நாங்கள் வந்து 2008, 2009, 2007 வந்து நாங்கள் பிஆரை பார்க்க போனோம். பிஆர் ராசகரனை பார்க்க போனோம். மாவா மஞ்சோடு தலைவர், மாநில தலைவர், மஞ்சோட்டு தலைவரை பார்க்க போனோம். பார்க்க போகும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த மஞ்சோட்டு பிரச்சனையாக டெல்லி மெட்ராஸில் போய் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் வாதாடுறதுக்கு இந்த உறங்காமட்டி மஞ்சோட்டு ரெக்கார்டு ஒன்று இருந்துச்சு. மதுரை மீனாட்சி அம்மாயில் இந்த ரெக்கார்டு எடுத்திருக்காங்க. அவர் அவ்வளோ பெருமையாக சொன்னார் எங்கள்கிட்ட. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த உறங்காமட்டி மஞ்சள் விரட்டு வெள்ளக்கார காலத்தில் வெள்ளக்காரர் வந்து நடத்தி வச்ச மஞ்சள் விரட்டுன்னு சொல்லி அங்கே ஒரு ரெக்கார்டு இருந்து அந்த ரெக்கார்டு எடுத்துகிட்டு போய்
எங்களுக்கு டெல்லியில் வந்து வழக்கு நடத்துறதுக்கு ஒரு சான்று நல்ல சான்று கிடச்சிருந்தது பிஆர் ராசன் சொன்னார் 2008 2008 ஒரு போய் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக இந்த பஞ்சவரட்டு 5 மாநிலத்தில் உறங்காம்பட்டி மாநிலத்தில் உறங்காம்பட்டி ஊர் தாய் கிராமம் தான் உறங்காம்பட்டி இந்த ஊரில் தான் இந்த இந்த மஞ்சள் நடக்குது. அப்போ எல்லா ஊரும் நடக்குது. ஆமாம், எங்கள் நாடு என்பது ஒரு நீதி நெறி உள்ள நாடு, நியாயம் பேசுகிற நாடு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணுவோம், அதிகாரிகளுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து நாங்கள் போவோம் வருவோம் வருவாங்க போவோம் வருவாங்க. ஆனால் எங்கள் நாட்டில் தான் நாங்கள் எங்கள் நாட்டில் தான் எல்லாமே முடிச்சுக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு நாடு இந்த நாடு, புண்ணிய பூமி, புண்ணிய பூமின்னு கூட சொல்லலாம். இல்லை நாயே நீதி பேசுகிற நாடு, தெய்வத்துக்கு பயந்து நடப்பாங்க. மற்றபடி எல்லா சமுதாயத்துக்கும் மரியாதை இருக்குது, அனைத்து சமுதாயத்துக்கும் மரியாதை இருக்குது. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. எல்லா சமுதாயத்தாரும் எல்லா அனைத்து சமுதாயத்தாரும் வந்து இதை பங்கு கொள்வாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அவங்க எங்கெங்கே மரியாதை அடையிறமோ அங்கே அடைஞ்சிக்கிடுவாங்க. நாங்கள் வந்து கள்ள சமுதாயம் வந்து நாட்டை வழிநடத்துகிறோம், வழிநடத்து செல்கின்றோம். ஒரு திருவிழா நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் வந்து புள்ளி வரின்னு போடுவோம். எல்லா சமுதாய எல்லாம் ஏழை பணக்காரர் எல்லாம் கிடையாது. அவங்க ஏழை விட்டு ஒரு புள்ளி வரின்னு சொன்னபோது ஏழை விட்டு ஒரு அரிசியும் ஒரு 10 ரூபா அங்கே போய் சேரும், கோவிலுக்கு சேரும். அப்போ தான் அப்படின்னு எங்கள் தெய்வம் சொல்லியிருக்கு. அதில் வந்து அதனால தான் எங்கள் நாடு பெருமையாக இருக்குது. இதே மாதிரி முன்னாடி உள்ள பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர்லாம் எங்கள் நாட்டை வந்து ரொம்ப சிறப்பிச்சிருக்காங்க. நாட்டுக்குள்ளே ஒரு நாடுன்னா வெள்ளலூர் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு நாடுன்னு சொன்னால் அது வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏன்னு சொன்னால், இந்த நாட்டில் 11 கரை, இந்த 22 அம்பலாறு இருக்கிறோம், 22 அம்பலாறுகள், 22 இலங்கைச்சிகள் பிரிச்சிருக்காங்க. ஏன்னா வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஒரு டிஃப்ரெண்ட், 5 மாகாணங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு 62 கிராமங்கள் இருக்கு, 11 கரைகள் அப்படின்னு சொன்னாங்க. அம்பலத்துக்காரர்கள் இருக்காங்க, அம்பலக்காரர்கள் என்ன மாதிரி அம்பலக்காரர் என்று சொல்வது குறுநிலமன்னருக்கு அடுத்தபடியாக, குறுநிலமன்னருக்கு அடுத்தபடியாக தங்கள் நாட்டில் ஆட்சி அமைத்து வர்றது அம்பலக்காரர்கள். எங்கள் தெய்வம் ஏற்றுக்கிடுச்சு. அதிகாரிகளும் போலீஸார்களும் பெரிய பெரிய அதிகாரிகள் மினிஸ்டருக்கு மந்திரிகள் வந்தாலும் எங்களை எங்கள் நாட்டுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாடு கள்ள நாடு நிறையா இருக்குது. இருந்தாலும் எங்கள் நாட்டில் வந்து அந்த கட்டுப்பாடுகள் உழைவாமல் இருக்குது. காரணம் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் மரியாதை உண்டு. நாங்கள் வந்து நம்ம கள்ள சமுதாயம் அம்பலம் பண்ணி வழிநடத்தி செல்கின்றோம். இந்த ஊரில் வந்து 6 வளவு இருக்குது. 6 வளவு தலைச்சி 6 வளவு இருக்காங்க. அந்த வளவில் முதக்காரனக்காரு இவர். வணக்கம் ஐயா. ஆமாம், நாங்கள் அந்த மாதிரி எங்கள் நாட்டு நடத்தியிருக்கு, நடத்தி வர்றாங்க. அம்பலாறு இருந்தாலும் இவர் முதக்காரனுக்கு மரியாதை, அப்புறம் தான் அம்பலாறுக்கு மரியாதை. அப்போ அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க நாங்கள் எங்கள் காலத்தில் முடிஞ்சோன்னு வேறு ஊருக்கு போயிட வேண்டிய அம்பல அரசு. ஏன்னா எங்களுக்கு இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு வெள்ளலூர் நாடு அப்படின்றது பயங்கர ஆச்சரியமாக வந்துட்டு தருது. நிறைய வரலாறுகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுது. ஏன்னா இப்போ வர வரக்கூடிய தலைமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தரோட மனசுமே வந்து வேற மாதிரி போயிட்டு. பட் இருந்தாலுமே இன்னைக்கு வெள்ளலூர் நாட்டில் எல்லா ஒரு கிராமத்து மக்களுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது பெரிய விஷயம் இல்லைங்கய்யா. ஆமாம், அந்த பாரம்பரியத்தை விடாமல் இதுவெல்லாம் கடைப்பிடிச்சு வர்றோம். அப்புறம் இந்த இப்போ நம்ம சொன்னது மாதிரி இப்போ அரசியல் கட்சிக்காரங்கள் மந்திரிகள் அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு அவங்களுக்கு அவங்க ஒரு பேச்சுவார்த்தையில் கருத்து பரிமாறிக்காங்க. கருத்து பரிமாறும் போது அதில் ஒருத்தர் நெடுஞ்செழியன்னு முதல் இருந்து யாரோ ஒருத்தர் வந்து அரசியல் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, அது என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் 68-70 கள்ளர் நாடு இருக்குது, இந்த வெள்ளலூர் நாடு மொத்தம் சிறப்பாக இருந்தாலும் சொல்லியலே அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து பரிமாறி இருக்குது. அப்போத்தே அவங்க சொன்னாங்களாம், அங்கே அந்த வெள்ளலூர் 5 60 கிராமங்களே 5 மாநிலங்களாக பிரித்து 22 அம்பலாறுகளாக இருந்து இலங்கைச்சிகள் வெற்றி கண்டு வர்ற நாடு. அதே நேரத்தில் அந்த நாட்டில் ஏன் இப்படி சொல்கிறோம்னா, அவங்க 3 தெய்வம் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆனால் 22 அம்பலாறுன்னு சொல்கிறது வந்து கேபினட் மந்திரி, அதில் ஒரு பெரிய அம்பலாறு பிரதமர், அது இப்போ வகுக்கலை. அப்புறம் அந்த அம்பலாறு கேபினட் மந்திரிக்கு அசிஸ்டண்டாக எம்எல்ஏ ஸ்தானத்தில் இலங்கைச்சிகள். அப்புறம் இவர் இருக்கார்ல இந்த கிளை செயலாளர் அவங்கெல்லாம் அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த ஊரில் வலது தலைச்சி ஊர் வெட்டி அவங்கெல்லாம் அவளுக்கு ஸ்தானம் இந்த மாதிரி வகுத்துருக்காங்க. அப்போ நாடாளுமன்றத்தை பார்த்து இந்த வெள்ளலூர் நாட்டை பார்த்து தான் நாடாளுமன்றம் வகுத்திருப்பாங்களோன்னு சொன்னாங்களாம். அப்போ யாரும் இதுக்கு பதில் சொல்லலையா.
அப்படிலாம் நடந்திருக்கு. அப்படிலாம் ஒரு சிறப்பு வாய்ந்த வெள்ளலூர் நாடு. அந்த வெள்ளலூர் நாட்டில் அந்த உறங்காமட்டியில் இந்த மஞ்சள் ரோட்டு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தொழுவு கிடையாது. கலெக்டர் மன்னர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படி மஞ்சள் ரோட்டு. சரி இன்னைக்கு பாத்தீங்களா, இப்ப நான் வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வரலாற்று வரதுக்கு முன்னாடி வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே வந்துட்டு பயங்கரமா ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க, சரித்தல இடம் பிடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறுல வந்துட்டு வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி இருந்தாங்கய்யா அந்த காலத்துல? அந்த காலத்துல வந்து எங்க வெள்ளலூர் நாடு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போர்படை தளபதிகளை வச்சுட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. அன்னைக்கு இருந்த அவர் வீரநம்பலார் காலத்தில், இந்த வீரநம்பலாருங்கிறவர் என்ன செஞ்சார்னு சொன்னாக்க, இந்த கரையில் இந்த நாட்டே வகுத்து எத்தனை பேர் எத்தனை பிறவிக்காரன் இருக்கானோ அத்தனை பேர், 11 பேரை முதல்ல ஆரம்ப காலம் நாடு 11 பேருக்கும் 11 கரையாக பிரித்து அந்த 11 கரையில் வாழப்பட்டவங்க தான் நாங்கள். அந்த 11 கரையில் இருந்து வரக்கூடியது அந்த ஒரு 60 ஊரில் இருக்கிறோம் நாங்கள். இப்போ கிட்டத்தட்ட இந்த வெள்ளலூர் நாடுங்கிறது 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு 5 மாகாணத்துலேயும் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் 15 ஊர் 14 ஊர் இப்படி ஒவ்வொரு மாகாணத்துலேயும், முதல் மாகாணம் வெள்ளலூர் மாகாணம், ரெண்டாவது அம்பலாரம்பட்டி மாகாணம், மூணாவது உறங்கான்பட்டி மாகாணம், நாலாவது குறிச்சிப்பட்டி மாகாணம், அஞ்சாவது மலம்பட்டி, 5 மாகாணங்களாக பிரித்து அங்கே அதில் இருந்து அந்த ஒவ்வொரு 11 கரைக்கும் 11 பேர் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கரையில் வந்து அத்தனை ஊர்லேயும் இருக்காங்க. இப்போ 11 ஊரில், இப்போ 11 கரையிலையும் அவ்வளோ ஊர்லேயும் இருப்பாங்க. இப்போ என் பங்காளி இருக்காங்க, இப்போ இவர் பங்காளி இருக்காங்க, அவர் பங்காளி இருக்காங்க, இப்போ இந்த 11 கார பங்காளியெல்லாம் அத்தனை ஊர்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு பூராத்துக்கும் ஒரு தலைவர், ஒரு தலைவர்னால் 2 தலைவர் எடுப்பாங்க, 2 அம்பலார் எடுப்பாங்க. ஒன்று அம்பலார், அவங்க இதை 2 பேருமே அம்பலாரு, அவருக்கு 2 இளங்கச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடிக்கட்டு மாதிரி அவங்க இளங்கச்சி. அப்போ இவங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை இவங்களை கீழேருந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விவரம் இதை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்குற கருத்தை வச்சு அம்பலார் அந்த கருத்தை பேசுவாங்க கூட்டங்களில். இது வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இருக்கப்பட்ட ஒவ்வொரு ஊரில் அம்பலமே இருக்காது. இப்போ 60 ஊர் இல்லையா, 22 பேர் தான் அம்பலார். 22 அம்பலார்னாக்கா இந்த 22 ஊரில் தான் இருப்பாங்க. சில ஊரில் ஒரே ஊரில் 2 அம்பலம், 2 கரகாரம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துடும். அப்படிலாம் இருக்குது. அதனால் அந்த ஊர்லேருந்து இது நாட்டு பிரச்சனை. இது எங்கள் உறங்கான்பட்டிங்கிறது 1776 பதினேழாம் நூற்றாண்டு காலத்தில் இந்த மஞ்சுவரட்டு தொடங்கப்பட்டது. ரீசெண்டாக பிஆர் ஐயா கூட பேட்டியில் வந்து சொன்னாங்க, உறங்கான்பட்டி கண்டிப்பாக நீங்கள் அவசியம் போயே ஆகணும் அப்படின்னு. ஆமாம், ஜல்லிக்கட்டு அதுக்கு அனுமதி அப்படின்ற ஒரு இடத்தான் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டோ மற்றவங்களோ அதைத்தான் இந்த இது பாரம்பரியமாக நடந்த மஞ்சு விரட்டு அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன செய்கிறாங்க இது என்னன்னே அவங்களுக்கு தெரியலேன்னு நானாக நினைக்கிறேன். கவர்மெண்ட்டில் வந்து இது பாரம்பரியமாக ஏதாவது வந்து அடுத்து சிராவயலில் வந்து மஞ்சு விரட்டுன்னு நடந்துச்சு, கண்டுபட்டி நடக்கும். தை பிறந்தவுடனே தை 3ஆம் தேதி சிராவயல் மஞ்சு விரட்டு, அடுத்து கண்டுபட்டி மஞ்சு விரட்டு. இந்த பகுதி மக்கள் பூரா அங்கே போவோம். எங்களுக்கு மஞ்சு விரட்டு 3ஆம் தேதி அங்கே, 5ஆம் தேதி இங்கே. சிவன் ராத்திரி, சிவன் ராத்திரி வந்தால் கரெக்டாக 22ஆவது நாள் எங்கள் மஞ்சு விரட்டு வரணும். 15ஆவது நாள் வலடியாரர் எங்கள் நாட்டு திருவிழா, எங்கள் வெள்ளலூர் நாட்டு திருவிழா 15ஆவது நாள் சிவராத்திரியிலிருந்து நடக்கும். அதே நேரத்தில் 22ஆவது நாள் அந்த சிவன் ராத்திரி அந்த திருவிழா முடிஞ்ச 5ஆவது நாள் அவங்க திருவிழா வந்து வெள்ளி சனியோடு முடிஞ்சு போவோம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், புதன்கிழமை அன்னைக்கு எங்கள் மஞ்சு விரட்டு புதன்கிழமை அவசியம் ஆண்டுதோறும் நடக்கிறது. ஆனால் அது ஏப்ரல்லையும் வரும், மார்ச்லேயும் வந்துடும், மார்ச் மாதத்துலேயும் வரும், ஏப்ரல்லையும் வரும். அந்த சிவன் ராத்திரி வர்றதை பொறுத்தே எங்கள் மஞ்சு விரட்டு நடந்துக்கிட்டு. நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய தொழுவை கட்டிட்டு நாங்கள் அந்த மாதிரி 10 மாட்டை கொண்டு அடைச்சி நாங்கள் அதில் தொழுவில் விடுறதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால் நாங்கள் வந்து மஞ்சு விரட்டு தான் நடத்துவோம். எங்கள் காலங்காலத்துக்கு எங்களுக்கு மஞ்சு விரட்டுக்கு அனுமதி வேணும். மஞ்சு விரட்டுனாக்கா நாங்கள் வந்து அந்த தொழுவில் உண்டைய அடைச்சி எந்த பரிசு பொருளும் கிடையாது, வேட்டி துண்டு மாடு வர்றதுகளுக்கு வேட்டி துண்டை கொடுத்து நேர அப்படியே மொத்தமாக அவுத்து விடுவோம். 10 மாடு 5 மாடு மொத்த மொத்தமாக போகும். இப்படி தான் நடத்திக்கிட்டு வர்றோம். கிட்டத்தட்ட ஒரு எங்கள் பாட்டன் ஐயா பாட்டன் காலங்கள்லேருந்து ஒரு 400 ஆண்டு காலமாக நடந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லி கேட்டாவே வந்து அவங்க பாரம்பரியத்தையும் கட்டுப்பாடுகளையும் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்க நாட்டுக்கு உங்க உறங்கான்பட்டிக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் என்னென்ன இருக்குங்க? எங்க கட்டுப்பாடு வந்து என்னன்னாக்க, ஒரு திருவிழா எங்க வெள்ளலூர் நாட்டுல மாசி மாதம், இந்த வருஷம் மாசி மாசம் நீ அடுத்து தை மாசினே வரும், மாசியில வந்து வலடியாரர் கோயில் வரும்,
வல்லடியாளர் கோயில் அத்தனை ஊர் இந்த 60 ஊர் கிராம பொதுமக்களுக்கும் அது வந்து ஒரு பொதுவான திருவிழா. நாங்கள் வரி போடுறோம், எங்கள் நாட்டார் வரி போடுவாங்க, நாங்கள் வரி கொடுப்போம், வரியை கொடுத்து அந்த திருவிழா நடத்துகிறோம். பாரிவேட்டைக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்த தேதியிலிருந்து வீட்டில் மாமிசங்கள் எதுவும் கிடையாது, பச்சை மரம் வெட்டுறதில்லை, பச்சை மரங்கள் வெட்டக்கூடாது, எந்த வீடு வாசலில் எந்த விதமான ஒரு வேலைகள் வீட்டு வேலைகள் கட்டிட கான்ட்ராக்ட் எந்த இதுவும் அந்த 5-60 ஊர்லேயும் எதுவும் நடக்காது. அப்படி தான் இது வரலாம். அந்த ஒரு கட்டுப்பாடோட அந்த மரம் வெட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடை எங்கள் ஊரில் வச்சுருக்கோம். மாமிசம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஐதீகமாக இருந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறான். அதே மாதிரி அடுத்து புரட்டாசி மாதம், புரட்டாசி மாதத்தில் ஏழையாத்தம்மன் கோயில் வந்துடும். ஏழையாத்தம்மன் கோயிலுக்கு நாங்கள் இன்னமும் பல எங்களை நாட்டை தவிர்த்து மற்ற ஊர்க்காரவர்கள்லாம் அந்த விரதத்தை கடைப்பிடிச்சி அதுக்கு சிலை எடுத்து பூக்கொடை எடுத்து பிரிச்சுத்தி நேத்திக்கடை செய்கிறாங்க. நேத்திக்கடை அவங்களெலாம் வருவாங்க. நாங்கள் அவங்க பெருந்திருவிழா இந்த எங்கள் வெள்ளலூர் நாட்டில் இது ஒரு பெரிய ரெண்டு திருவிழாவும் பெருங்கொண்ட திருவிழா, 3 நாளைக்கு நடக்கும். கண்கொள்ளா காட்சி. சென்ற ஆண்டு நடந்துச்சு, நல்லா நடந்துச்சு. ஏன்னா அது நேரத்தில் ஊடால லாக்டவுன் வந்துடுது, இருந்தாலும் அதுக்கு அந்த நேரத்தில் அதுக்கு அனுமதியும் கிடைச்சது எங்களுக்கு. நாங்கள் நல்லா சிறப்பாக நடத்தினோம். அது மாதிரி எங்கள் வெள்ளலூர் நாட்டுக்கில் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு யாரும் சொல்லவே தேவையில்லை. நாள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். எந்தெந்த வேலை என்னென்ன செய்யக்கூடாதோ அது பூரா இதறி கடைப்பிடிச்சு வர்றோம். எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க. ஹோட்டல்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஹோட்டல் எல்லாம் எதுவுமே கிடையாது, இருக்காது, எல்லாரும் கிடையாது. இப்போ வந்து நீங்க இப்ப 62 கிராமங்கள், 60க்கு 62 இருக்கீங்க. ஆமா ஆமா, 64 வந்துருச்சு. 64 கிராமங்கள். இப்ப ஒரு செய்தி வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்துவீங்க? அது நாட்டுல இருந்து அங்க நாட்டுல கூடுவாங்க. ஓகே, நாட்டுல கூடையில எல்லாரும் அந்த நாட்டுல இருந்து இங்க இருந்து அம்பலாறு இளங்கச்சி எல்லாரும் அங்க போயிருவாங்க. அந்த கூட்டத்துக்கு போய் இன்னைக்கு நாள் வைக்கிறதுன்னு அந்த தேதி வந்துட்டாலே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாடு ஊராத்துக்குமே தெரியும். அங்கிருந்து அம்பலத்திட்டேருந்து ஓலை எழுதுவாங்க. அன்னைக்கு ஓலை எழுதுறது, இன்னைக்கு நேரடியாக அச்சடிச்சு இது பிரிண்ட் பண்ணிய இன்னும் அந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் அங்கேருந்து வரும். அந்த மாகாணத்துலேருந்து நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னவென்றால், இத்தனாந்தேதி பாரி வேட்டைக்கு போகிறது, மறுநாள் மறுநாள் இது நாள் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த ஓலை மாதிரி வந்துடும். ஓலை வந்தாலும் வராட்டினாலும் நாட்டு மக்களுக்கு பூராத்துக்கு இத்தனை நாள் வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். நவராத்திரி, புரட்டாசி நவராத்திரி ஏழகத்தம்மன் திருவிழா வருது. சிவன்ராத்திரி புரட்டாசியில் நவராத்திரி ஏழகத்தம்மனுக்கு, புரட்டாசி நவராத்திரி அதில் வந்து அவங்க பெண்கள்லாம் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. இந்த மது தூக்குறதும் அதுவும் இதெல்லாம் இயற்கையாகவே நடந்து வர்றது. நாட்டுல வர முன்னாடியே அவங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் கழுவி புதுப்பானா புதுப்பொங்க வச்சு எல்லாரும் ஒரு இடத்துல வெற்றிலை பிடிக்கிறோம். வெற்றிலை பரிமாற வர்றது. அது இந்த மூணு தெய்வத்துடைய காசில் வெற்றிலை வாங்கி வெள்ளலூர் கூடி எல்லாரும் வெற்றிலை பரிமாறுவாங்க. அதான் மூணு தெய்வம்ன்றது. மூணு தெய்வம் ஜட்ஜ்மெண்ட் சொன்னோம் இல்லையா, மூணு தெய்வத்துடைய வல்லடியாரர் ஏழையாத்தம்மன் கருங்கல் இந்த மூணும் ஒரு தெய்வம். வல்லடியாரர் ஏழையாத்தம்மன் கருங்கல் மூன்று தெய்வம், கருங்கல் மந்தை, இந்த மூன்று தெய்வம் தான். அதை வச்சு அதுதான் எங்களுடைய காவல் தெய்வம். அதுக்கு பிற்பாடு அப்புறம் நாங்கள் அங்கங்கே அவ ஊரில் இந்த மாதிரி எங்கள் காலம் இது மந்தகற்பண சுவாமி அது எங்கள் ஊருக்கு, இது எங்கள் கிராமத்தில் உள்ளது அப்படின்னு அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவுங்க கோயில் மந்த சுவாமி மந்த கற்பண சுவாமின்னு அப்படி பேர் வச்சு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கோவில் காலை இருக்காங்கயா. கோயில் நாட்டுக்குன்னு ஒரு காலை இல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கு. உறங்கான்பட்டிக்கு தனி காலை இருக்கு. ஒரு காலை இல்ல இல்ல, அது வளர்ப்புக்கு எவ்வளவு வளர்க்க முடியுமோ அதை வளர்க்கலாம். 3, 4, 5 கூட வச்சுக்கிறோம். ஆனா ஒரு மாடுதான் பட்டத்து மாடு, பெரிய மாடு. ஒரு மாடு பெரிய மாடு நிறைய மாடு நிக்கும். அது ஒரு மாடுதான் அந்த சாமியுடைய இதெல்லாம் நெத்தி பதக்க விருதுலாம் கட்டி கொண்டு போறது. மஞ்சள் ரோடு எல்லா ஊரும் கொண்டு வாங்க, எல்லா மாடும் எல்லா ஊர்களுக்கும் போகும். ஐயா, நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு 16-18 வயசுல நீங்க மாடு பிடிச்சிருக்கீங்களா? ஆமா பிடிச்சிருக்கோம். இப்ப எல்லாம் முடியாது, அதான் இப்ப பிடிக்கணும்னு நினைச்சாலுமே நீங்க பிடிச்சிருவீங்க போல. அது எங்க ஊர் இந்த 64 கிராம் அந்த மஞ்சள் ரோட்டு மாடுன்ற முடியாது. கோயில் மாடு அது வந்து வயசாகி ஒரு மெலிவாய் தொத்தலா இருந்தாலும் அந்த மஞ்சள் ரோட்டு மாடை குளிப்பாட்டி மணி போட்டு விருது கட்டணும்னு அப்படின்னு சீரும். அதுக்கு ஒரு வேகம் வரும். இந்த உறங்காம்பட்டி மந்தசாமி மாதிரி
இந்த வரங்காமணி மந்த கோயில் மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மந்த சாமி குளிப்பாடணும்னு இந்த சாமி ஏறிக்கின்றோம். இந்த சாமி அந்த மாட்டில் குடி உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாடு அந்த மச்சான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய மஞ்சள் கொண்டு போகும்போது உரகாமணி மாடு உரகாமணி மாடு உரகாமணி பிடிக்க மாட்டேங்க. அவளுடைய பவராகவும் இருக்கும், அவளை பாடிக்கும். அதான் சொல்றேன்ல, அவன் அப்படியே அந்த எங்க உரகாமட்டி மாடை பிடிச்சிட்டா அவன் அங்கேருந்து வந்து இங்கே வந்து சாம்பிராணி வாங்கி போட்டு சாமியை கும்பிட்டு காணிக்கையை வச்சு அவன் பிடிச்ச விருதையும் கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவான். மன்னிப்பு வாங்கிட்டு தெரியாம தெரியாம பிடிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த மாதிரி இதனுடைய தெய்வத்தினுடைய ஒரு தனி மாதிரி பவர், இந்த தெய்வம் அம்சமான தெய்வம். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்க என்ன மாதிரி பாத்தீங்க? நீங்க 15 14 வயசுல அதாவது முன்னோர்கள் செய்யறத நாங்க பின்னோர்கள் கலப்பிடிச்சுக்கோம், ரசிப்போம். இன்னமும் நல்ல இம்ப்ரூவ் வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டங்கள், பண வசதி கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. இந்த எல்லாமே நல்லா படிச்சுட்டு அறிவா டாக்டர் இன்ஜினியர் வந்துட்டாங்க, நல்ல பண வசதி இருக்கு. அங்க இன்னமும் விழிப்புணர்வு சேர்த்தையா இருக்கு. அண்ட் வெள்ளலூர் நாட்டுல மோஸ்ட்லி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஃபாரின்ல தான் இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு ஒரு ஆள் நபர் ஒரு நபர் வெளிநாட்டுல இருக்காங்க. வெளிநாட்டுல இப்ப எப்படிங்க ஒவ்வொருத்தருட்டையும் வந்துட்டு இப்ப தொழுவெல்லாம் அமைக்கிறதுக்கு 50 லட்சம் வந்துட்டு செலவு பண்ணீங்க? 50 லட்சம் பூரா மக்களுடைய ஒரு ஒரு ஆர்வம், ஆர்வத்துல அவங்க கொடுக்கறது. அதாவது இன்னமும் அது வேற மாதிரி லெவல்ல போக வேண்டியது இதனுடைய இது. இது வந்து அறநிலையத்துறையில போயிட்டதுனால இந்த கோயிலுக்கே கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கோம். பூராமே கம்ப்ளீட்டா இடிச்சிட்டு கம்ப்ளீட்டா பூராமே புதுசா மேல ஏத்தி தான் அதை கட்டியிருக்கான். இது அறநிலையத்துல இருந்து பணமே வரல, ஒரு கொஞ்சோன்னு ஒரு அமௌண்ட் தான் கொடுத்தாங்களே தவிர ஏதோ வெள்ளை அடிக்கிறது தான் நம்ம கும்பாசத்தை பண்ணி விட்டுருவோம்னு அவர் வாட்டில சேர்த்து போயிட்டாரு. நாங்க என்ன வேணும்னா கோயிலே இடிக்கணும்னு சொல்லல, 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு வந்துருச்சு. கவர்மெண்ட்ல இருந்து அவ்வளவு பணம் எங்களுக்கு வரல, அந்த கோயில இருந்து எடுக்கிறேன் இந்த கோயிலிருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்துல நெருக்க கண்ட்ரோலுக்கு கிட்டத்தட்ட 75% வரிப்பணத்துல தான் நாங்க அந்த கோயிலையும் கட்டினா. அதே மாதிரி முழுசாக அந்த அந்த தொழுவத்துக்கு கவர்மெண்ட் எந்த பணமும் கொடுக்கல, எங்களுடைய சொந்த அதை மூர்த்தி வச்சாரு கோயில கட்டுங்கன்னு அதுலேருந்து. ஒவ்வொருத்தரோட கருத்துமே வந்துட்டு வேறுபாடுகள் நிறையவே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்னா ஐயாக்கு ஒரு கருத்து இருக்கும், ஐயாக்கு ஒரு கருத்து. ஆமா ஆமா ஆமா. இப்போ வெள்ளலூர் நாடு மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கீங்க. சோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வேறுபாடான கருத்துக்கள் வந்தாலுமே அது எப்படி கரெக்ட்டா கொண்டு போறீங்க? அதுல வந்து எங்களுடைய கருத்து எனக்கு அவருக்கும் பிடிக்கலைன்னா அதை எங்களோட தான் எடுக்கிறோம். நாட்டுல விஷயங்கள்ல எந்த விஷயங்கள்ல இந்த தலையிட முடியாது. பொதுடங்களை வரும்போது பெரிய ஆளு சொல்றதை கேட்டு இந்த இப்படி எப்படி இளைஞர் நிற்கிறாங்க, நாங்க பெரிய ஆள் உட்கார்ந்துருக்கோம் அந்த மாதிரி அவங்க விட்டு கொடுத்துருவாங்க, பேச மாட்டாங்க. அதான் எங்க நாட்டுடைய எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த மூணு தேசத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே ஓடிக்கிறோம். அதான் எங்க நாட்டுடைய சிறப்பு அம்சம். 1970 நினைக்கிறேன், 70-ஆ 72-ஆன்னு நினைத்தல கலைஞர் வந்திருந்தாரு. கலைஞர் வந்து வெள்ளலூருக்கு வர்றாரு. அந்த கூட்டத்தில் அவர் வந்து பேச வராரு, மானம் கறுக்குது. அப்போ சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னார், இன்னமும் எனக்கு அந்த மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தமிழ்நாட்டிலே ஒரு நாடு, அது வெள்ளலூர் நாடுன்னாரு. ஆரம்பித்தார் கலைஞர் கருணாநிதி சொன்னார். அன்னைக்கு வந்தவன அவர் வந்து பேச ஆரம்பித்தார், மழையும் வந்துச்சு. ஆமாம், மழையும் வந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாது அவருக்கு. அவர் அப்பவே வந்து இந்த வெள்ளலூர் நாட்டை, அதாவது அவர் என்ன தென்பாண்டி ஜிங்களை கடலில் இருக்காரு, பல மீட்டிங்கில் பேசியிருக்காரு. நாட்டுக்குள்ளே ஒரு நாடு வெள்ளலூர் நாடு, இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு நாடுன்னு சொன்னால் அது வெள்ளலூர் நாடு. அந்த மாதிரி அமைப்பு, நாடாளுமன்ற மூல அமைப்பு, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படி. அதுக்கு ரீசன் வேணும்ல, எதுக்கு சொன்னார்னு கேட்குற போது அவர் சொல்கிறார், நாடாளுமன்றமே வெள்ளலூர் நாட்டை பார்த்து தான் அமைச்சாங்களோன்னு சொன்னாங்க. பேசினாங்களாம் அன்னைக்கு இருந்தது அமைப்பு அதுதான். இப்போ உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம தம்பிகள்லாம் இருக்காங்க, இளைஞர்கள்லாம் நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க, என்ன மாதிரி வந்துட்டு இருக்காங்க இப்போ? அவங்க எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கோமோ முன்னோர்கள் வழியில் அவங்க பின்னவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், ஆனால் பல கூட்டங்களில் சொல்லுவேன், பல கூட்டங்களில் நாங்கள் இங்கே கூட்டங்கள் போடுவோம், எங்களுக்குள்ளே இந்த கிராம கூட்டங்கள் போடுவோம், பேசுவோம் வரையில். அப்போ அடுத்து நீங்கள் தான்ப்பா, நீங்கள் அடுத்து எங்களுக்கு பிற்பாடு நீங்கள்ப்பா அந்த இடத்துக்கு வரணும், நீ அதை மாதிரி இந்த மாதிரி வாங்கப்பான்னு நாங்கள் சொல்லி அறிவுரைகள் சொல்கிறோம் இல்லையா, அதே போல நடந்துக்கிட்டு வர்றாங்க. சூப்பருங்க, பக்கத்து நாடுகள்லாம் இருக்காங்க, ஏன்னா எங்கள் நாட்டை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, வெள்ளலூர் நாடு மொத்தம் அந்த கட்டுக்கோப்பு குறையாமல் இருக்குது, ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த பக்கத்து நாடு எங்கள் அண்ணன் தம்பி சகோதர நாடு தான், ஒன்றா இருந்த நாடு, ஆதி காலத்தில் ஒன்றா இருந்த நாடு. இப்போ தனியாக எங்கள் வெள்ளலூர் நாட்டுக்கு மட்டும் தனியாக தகுதி சிரிப்பு. எங்கள் வெள்ளலூர் நாட்டை சுற்றிலும் கீழ்ப்பகுதியில் போயிட்டாக்க மல்லவோட்டை நாடு, கோட்டை வடபகுதியில் போயிட்டாக்க சிறுகுடி நாடு, அதே மாதிரி தென்பகுதியில் போயிட்டாக்க தமராக்கி நாடு,
மேல் மேற்க போயிட்டாக்க மதுரை கொட்டவடி நாடு அப்படின்னு எல்லா பக்கத்துலையும் சுற்றி இருக்குது நாடு. ஆனால் இந்த வெள்ளலூர் நாட்டில் வந்து நாங்கள் இந்த வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே தான் சம்மந்தம் பண்ணியிருக்கோம். கல்யாண கட்சியில் எல்லாமே இந்த வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே தான் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எங்களுடைய ஐதீகம். நாங்கள் வெளியில் போய் இதே மல்லவட்ட நாட்டில் கல்யாணம் பண்ண மாட்டோம், சிறுகுடி நாட்டில் கல்யாணம் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம், நாங்கள் அங்கே போகிறதே கிடையாது. இந்த 60-62 ஊருக்குள்ளே தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். திருமணம் பண்ணுறதும் இந்த வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே தான் பண்ணுறோம். அது மாதிரி சொன்ன 11 கரையில் இப்போ பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் வந்துட்டு அப்போ நிறைய போட்டிகள்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடும். அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பூரா சொந்த சொத்துக்கள் தானே. இப்போ அந்த 60 ஊர்லேயும் அப்படி பார்க்கையில் எனக்கு நான் அங்கே ஒரு ஊரில் என் மையனுக்கு பொண்ணு எடுத்துருப்பேன், இவருக்கு இங்கே ஒரு ஊரில் எடுத்துருப்பார், எல்லாருமே அந்த கோஆப்ரேஷனில் இவர் அவரை விட்டு சொந்தமாயிடுறான். இந்த விட்டுட்டு வெளியில் சம்மந்தம் பண்ணுறது கிடையாது. அப்படிதான் இந்த வெள்ளலூர் பேரண்ட்ஸ் சொல்றதையும் கேட்பாங்க. மற்ற நாட்டில் வந்துட்டு கல்யாணம் சம்மந்தம் பண்ணாத அவங்க உறவு, எங்கள் அப்படி கிடையாது. இப்போ இங்கேருந்து வேறு வெளியிலேருந்து ஒரு நம்ம இங்கே உறங்காமிலேருந்து இங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் எங்கள் வெள்ளூர் நாட்டால் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க எந்த எந்த கரை என்ன கூட்டம்னாலும் உடனே நாங்கள் மாமச்சின்னு அண்ணன் எங்கள் அண்ணன் வேணும் தம்பி வந்து கொண்டாடிடுவோம், தெரிஞ்சுக்கிட்டுருவோம். பாம்பேயில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி வெள்ளூர் நாடா தமிழ்நாடு இந்தியா வெள்ளூர் நாடா ஹைதராபாத்ல இருக்கா நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க இந்த வெள்ளலூர் நாட்டுக்குள்ள ஒரு ஊரை சொல்லிடுவாங்க. அந்த ஊரில் யார் பிறவி அப்படின்னு கேட்டாத்தே நாங்கள் அவங்களோட சம்மந்தங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறோம். அப்படி அந்த மாதிரி தான் உண்டு. அந்த 11 கரை இருக்கலாமா, அந்த 11 ஒரு கரை விட்டுட்டு எல்லா கரையும் மாமச்சினே, ஒரு கரை மட்டும் பங்காளி, அதை சம்மந்தம் பண்ண மாட்டேன். ஒரு கரை 11 கரை இருக்கு, ஒரு கரை பங்காளி, மற்ற கரை மாமச்சினே. இது 10 கரையில் சம்மந்தம் பண்ணிக்கிறோம். ராஜாக்கள் இருந்து அந்த புதுக்கோட்டை ராசா சிவகங்கை ராசா இவங்க வந்து அங்கே வந்து இருந்து பார்த்ததாக சரித்திரம் உண்டு. அது போக இப்போ வந்து கலெக்டர் வர்றாருன்னு அண்ணன் சொன்னாங்க. கலெக்டர் வர்றாரு அந்த பெரிய அதிகாரிகள் வந்தாக்க அவங்க பார்க்குறதுக்குன்னே அங்கே ஒரு கொட்டையை அமைச்சு இந்த தொழுவத்துக்கு முன்னாடி அந்த புறத்தில் அந்த அமைச்சு அந்த தொழுவத்திலேருந்து மாடு இங்கேருந்து போன உடனே சீமனர் மாடு இங்கேருந்து அந்த அவுட்டுக்கு போனோடனே வேட்டு பெரியும் வேட்டு பெரிஞ்சோடனே மாடு ஒவ்வொரு தொழுவில் இருந்து 10 மாடு 20 மாடு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் போகும். அவ்வளவு மாடு உள்ளுக்கு அடைச்சி நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த கெஜெட்டில் ஏற்றுறதுக்கு என்ன வழினே எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நாங்களும் பல முறை பிஆர்ஐட்ட போனோம், நாங்களும் நேரடியாக பல வருஷம் போயிருக்கிறோம். இப்போ இந்த ஆட்சியிலையாவது அன்னை மூர்த்தி அவர்கள் முன்னிலையில்தையாவது இந்த எப்படியாவது எங்களுக்கு கெஜெட்டில் பதிஞ்சு எங்களுக்கு இந்த மஞ்சு விரட்டு நடத்துறதுக்கு சந்தோஷமாக நடத்திட்டு வெளியே வர்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுக்கணும். ஆனால் நாங்கள் வந்து மனம் கெட்டு 11 மணி ஆயிடுச்சு 12 மணி ஆயிடுச்சுனாக்கா எப்பயுமே வருஷம் பூரா 1.5 மணிக்கு மேலே தான் மாடே திறப்போம். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. எங்கிட்டாவது ஒருத்தனை குத்திப்பிடுது, அவன் பாட்டில் வெளியில் மாடுகளை அவுத்து விட்றாங்க குத்திப்பிடுது, செத்து போயிடுறானே ஐயோ அப்பான்னு பயமா அன்றாடம் மஞ்சட்டு முடியந்தட்டிக்கும் மஞ்சு வரட்டு முடியந்தட்டிக்கும் எங்களுக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் மஞ்சள் நடத்துகிறோம். எங்களுக்கு கெஜெட்டில் ஏற்றியாச்சுன்னா எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. நிம்மதியாக சாமியை கும்பிடுவோம். சாமி கும்பிடுறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து வேணும்னு சொன்னாக்க எங்களுக்கு கெஜெட்டில் ஏற்றணும். இப்போ உறங்கான்பட்டியில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழுவும் இருக்குது. இங்கே வந்து மஞ்சு விரட்டு அப்படின்றது உங்களுடைய பாரம்பரியம், அதை நீங்கள் உயிராக கடைபிடிச்சி வந்துட்டு. ஆமாம், உறங்கான்பட்டி கிராமம் மட்டும் சேர்ந்தா மஞ்சு விரட்டு நடத்துகிறீங்களா இல்லை எத்தனை கிராமம்? உறங்கான்பட்டி, கொட்டாணிப்பட்டி, அலைச்சி வெட்டி, புதுப்பட்டி, தர்மாசனப்பட்டி, இந்த 5 ஊரும் சேர்ந்து நடத்துகிறது தான் இந்த ஒரு பெரிய மஞ்சு விரட்டு. இந்த இங்கே இந்த ஊர்லேருந்து போனவங்க நெருக்கடியானவங்க எல்லா சகோதரர்கள் எல்லாம் ஊருக்கு 5 ஊருக்காரவங்க இந்த 5 ஊரில் இருக்கப்பட்டவங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மஞ்சு விரட்டை நடத்துகிறோம். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு தொழுவும் இப்போ இங்கிட்ட ஒரு 6 தொழுவு இருக்குது, இங்கிட்ட ஒரு 5 தொழுவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த 6 தொழுவுலையும் ஒவ்வொரு தொழுவுக்காரவங்களும் அவங்கவுங்க அந்த மாட்டுக்கு அந்த மாட்டு அந்த தொழுவத்தில் கொண்டாந்து மாடுகளை அடைப்பாங்க. மாடுகளை அங்கங்கே பார்க்க வச்சுட்டு வராங்க. ஊரில் சுற்றில் உள்ள இடங்கள் பூரா போவாங்க. அங்கே போய் அந்த அங்கே போய் பாக்கு வெத்தலை வச்சு ரூபாயும் வச்சு இந்த உங்கள் மாடை உங்கள் கிராமத்து மாடை எங்களுக்கு கொண்டாங்க, எங்கள் தொழுவத்துக்கு கொண்டாங்க. நாங்கள் இந்த 11 தொழுவுக்காரவங்களும் அவங்கவுங்க அந்த ஊரில் கட்டுப்பட்டவங்க எல்லாருமே போய் பாக்கு வச்சு கொண்டு வந்து அந்த தொழுவத்தில் அடைக்கிறது. அப்போ நான் போய் இப்போ அந்த தொழுவு அங்கே போய் பாக்கு வச்சுட்டு வரேன்னாக்க இன்னார் வச்சுருக்கிறாரு, உறங்காமட்டில் திருநாவுக்கரசு வச்சுருக்கிறாரு, காலமயம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அங்கே வந்துடுவாங்க, வீட்டுக்கு அங்கே தேடி வந்துடுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு எங்கள் வீட்டில் போடுவோம்.
அதே மாதிரி அத்தனை பேர் வீட்லேயும் சாப்பாடு போட்டு அவங்கவுங்க வீட்டுகளில் யார் யார் எங்கெங்கே பார்க்க வச்சுருக்குமோ அவங்க பூராமே கொண்டாந்து சாப்பாடு போட்டு அவங்கள மாடுகளை அவங்க வீட்டு மாடுகளை கொண்டாந்து எங்கள் தொழுவங்களில் அடைச்சிக்கிடுவோம். இப்போ உரங்கன்பட்டி இந்த பிரம்மாண்டமான தொழுவத்தில் நடக்கக்கூடிய மஞ்சவரத்தில் எல்லா காளைகள் வந்த உடனே என்ன மாதிரி மரியாதை நீங்கள் செலுத்துவீங்க? அதான் நான் தான் இப்போ சொல்லிட்டேனே, அந்த காளைகள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. முதல்ல வீடுகளுக்கு கொண்டு வந்தோடனே நான் இப்போ பார்க்க வச்சுட்டு வந்தேன்னாக்க என் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அந்த அவங்க கொண்டு வந்த மாடுகளுக்கு வேட்டி கொண்டு நான் வீட்டில் கொடுத்து அந்த மரியாதை செஞ்சு கொண்டு எங்கள் தொழுவத்தில் கொண்டு வந்து அடைச்சிருவோம். எங்களுக்குன்னு ஒவ்வொரு தொழுவம் இருக்குது, அந்த தொழுவத்தில் கொண்டே அடைச்சிருவோம். அப்போ மஞ்சுவரட்டு மாடு திறந்து போகையில் கிராமத்து சார்பாக இருக்கப்பட்டது, இந்த கிராமத்துலேருந்து மொத்தமாக வந்து வேட்டி துண்டு எல்லாருக்கும் கொடுப்போம். அப்போ அதையும் கொடுத்து அவங்கள அந்த மாடை அவுத்து விட்டு போக சொல்லுவோம். இதுதான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு காளைகளோட புகைப்படம் இருக்கு. இந்த புகைப்படத்தை பத்தி சொல்லுங்கய்யா. அதனுடைய பேர் அதை முடிஞ்சிருந்தது, அதனுடைய ஆயுள் காலத்துல இருந்து இங்கே இருந்து அதை வந்து ஒரு தன்னுடைய குடும்பத்தார் மாதிரி அதை வச்சிருந்து அதுக்கு ஆயுள் காலத்துக்கு பிற்பாடு அதை கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணிட்டு அடுத்து அதனுடைய தன்மைக்கு வரக்கூடிய மாடுகளை அந்த இடத்துல நாங்கள் அதை ஒரு பட்டத்து காலையாக நாங்கள் வச்சு அதை ஒவ்வொரு ஆண்டும் வெளியில் மஞ்சு உரட்டு கொண்டு போவோம். அதை அந்த மஞ்சு உரட்டில் பேர் வாங்குறதுனால அது எப்படியா ஒரு பெரிய புகழை சேர்க்கிறதுனால தான் அந்த மாதிரி போட்டாக்களை அந்தந்த மாடுனுடைய போட்டாக்களை மாடு இதுக்கு முன்னாடி இருந்த மாடு ஒரு மாடு இந்த இடத்துல படுத்துருச்சு படுத்துருச்சுனாக்கா எந்திரிக்கவே கிடையாது, வயசாயிருச்சு. அது சாகிற மாடு நீ இது போகாது, இது வந்து காலாவதி ஆயிரும் அப்படின்னு சூழ்நிலையில இருந்துகிட்டு அன்னைக்கு பொங்க மஞ்சு அதை வந்து படுத்து கிடந்த மாடு என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பிற்பாட்டுல உள்ள ஒண்ணு செய்யல. அந்த கொண்டு வந்து அந்த விருதை கட்டி மணிய கட்டினோடனே எந்திரிச்சு பத்தின ஆளுகளை குத்த நினைக்கையில ஜீரணிக்க முடியாது. அப்போல்லாம் ஒரு அந்த அதனுடைய தன்மை உடனே அவருக்கு வந்து ஒரு உயிரை உண்டாக்கி ஒரு ஒரு 15 வச்சு கண்டுபிடி மாதிரி எழுதி எழுந்திருச்சு. அது எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த மாதிரி இதனுடைய தன்மை இந்த மஞ்சுவரட்டு மந்தக்கற்பன் சாமிக்கு வந்து அவருடைய காலை மேல அவருக்கு ஒரு ஒரு அலாதி புரியும். அதுதான் இந்த ஊருக்கு சிறப்பு. அதோட இப்போ 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சோறுலாம் இல்லாத காலத்துல இந்த உரகாம்பொடி மஞ்சவரட்டுக்கு போனால் சோறு நல்லா போடுவாங்க, சாப்பாடு அப்படி போடுவாங்க, வீட்டுக்கு ரோட்டில் போய் கூப்பிட்டு போடுவாங்க, ஒரு சமயக்காரன் சாப்பிடுவாங்க மூடக்கணக்கில். சாப்பாடு இல்லாத காலத்தில் உரகாம்பொடி மஞ்சவரட்டுக்கு போனால் சாப்பாடுலாம் சோறு சாப்பிட்லாம்னு வந்தவங்களாம் நிறைய பேருக்காங்க. இங்கிட்டு ஒரு 40-50 கிராமங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் உள்ள எங்கே போனாலும் பக்கத்து ஊருக்காரர்கள் எங்க ஊரை சொல்லிட்டு வருவாங்க. இந்த 64 கிராமமும் சரி மேலூருக்கார ஊர எந்த ஊரியா நான் உரகாம்பட்டி, ஆனா ஊர் வேற ஊரா இருக்கு, தனியாமங்கலமா இருக்கு, வேற ஊரா இருக்கு, எங்க ஊரை சொல்றது தெரியும். அப்படிப்பட்ட ஊரு இவர் பிஆர் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் நடத்துறதுக்கு மீனாட்சி அம்மாயில உரகாம்பட்டி மஞ்சள் ரோட்டை ரெக்கார்டு இருந்து எடுத்துக்கொண்டு ஒரு பாயிண்ட் நான் ஜெயிச்சு அப்படின்லாம் பிஆர் சொன்ன மஞ்சள் உரகாம்பட்டியே கெசட்ல ஏத்தலையேன்றதுதான் எங்களுக்கு ஒரு இது. மச்சான் சொன்ன மாதிரி எங்க ஆளுவர் இவெல்லாம் டீம் இருக்காரு இந்த இருக்காரு. ஆனா இந்த மதச்சாமி கிருவியில அவரு பிஆர் நீண்ட ஆயுசு இருக்கணும். பிஆர் ரொம்ப தான் எங்களுக்கு மஞ்சள் ரோட்டுக்கு தமிழ்நாட்டுல மஞ்சள் ரோட்டு நடத்தி ஒரு முக்கிய பெரிய வாரம் டெல்லியில் போய் சேலதாமாட்ட கலைஞர் ஐயாட்ட பேசி வாதாடி இருக்காரு, அம்மாட்ட சேலதாமாட்ட பேசி வாதாடி இருக்காரு, இந்த தலைவர்கள் முக்கியமந்திரிகிட்டலாம் பேசி வாதாடி அப்ப டெல்லிக்கு போய் நமக்கு அனுமதி தமிழ்நாட்டில் அனுமதி வாங்கி கொடுத்துருக்காரு மஞ்சள் நடத்தலாம்ன்றது அவரோட முக்கியம். பிஆர் ராஜசேகரன்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கு எவ்வளவோ பணம் காசு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உணர்வோட இந்த பிஆர் வந்து இந்த தன்னுடைய காசை செலவழித்து சுப்ரீம் கோர்ட்டு போய் எங்களுக்காக நம்ம நாட்டு மக்களுக்காக இந்த மஞ்சு விரட்டை நடத்தியே தீரணும்ன்றதில் நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். அவர் வந்து சும்மா சாதாரண மனிதன் கிடையாது. பிஆர் வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. பிஆர் மீட்டிங் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுனா அத்தனை பேருக்கும் சாப்பாடு அவருடைய சொந்த செலவில். யாருமே இதை செய்ய முடியாத ஒரு தன்னுடைய இந்த மாதிரி ஒரு தலைவனை நாங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் மாதிரி
இந்த அவர் காலத்தில் இந்த மஞ்சுவரட்டு நின்ற மஞ்சுவரட்டை உருவாக்கி அதுக்கு உயிர் உண்டாக்குனவர். அவரை என்றென்றைக்கும் மறக்க முடியாது. அதை மறக்க முடியாத சூழ்நிலையிலையும் எங்களை பற்றி அடிக்கடி உறங்காம்பட்டி கிராமத்தை அடிக்கடி சொல்கிறாரு. ஆனால் எந்த பதிவாக இருந்தாலும் உறங்காம்பட்டியை சொல்கிறாரு. ஆனால் அந்த உறங்காம்பட்டியினுடைய மஞ்சுவரட்டை மஞ்சுவரட்டாக நடத்தணும்னு சொல்லி அவர் வந்து இன்னமும் எங்களுக்காக போராடி எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தான் நாங்கள் பெருமைப்படுறோம். அதை செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்கையில் அதை சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இந்த வருஷமும் அதை வாங்க முடியாது போல் தெரியுதேன்னு சொன்னார். ஆனால் அவர் நினச்சா வாங்கிப்படலாம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நாங்கள் உறங்காமட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் அவர் நினைக்கிறோம், அவர் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். மாடு வந்து இருச்சாதி மாடு, அந்த மாட்டோடைய வாரிசு தான் இப்போ இருக்க மாடு வந்து புல்லட். அது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் அவ்வளோ பேர் போன மாடு தான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மாடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த இருச்சாதி மாடை பற்றி சொல்லும்போது அதுக்கு ஊருக்குள்ளே அவ்வளோதான் தெரியும். அன்றைக்கி மஞ்சட்டுக்கு பிடிச்சி போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி அந்த இங்கேதே தொழு அந்த இடத்துல மாடு கட்டுற தொழு அந்த தூணில் போய் கட்டிட்டோம் அப்படின்னா மாடு காவாரிடும். அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும், அவ்வளோ பசு மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் கவரை கட்டினோன்னே மாடு காவார ஆரம்பிச்சு அந்த காவாரம் அவ்வளோ பெரிய ஒரு ஆளே உள்ளே போகிற மாதிரி அவ்வளோ பள்ளம் தோண்டிப்படும் அந்த காடி. அப்போ மணியெல்லாம் கட்டினோடனே மாடு அவ்வளோதான், நம்ம கண்ட்ரோல் இருக்காது. அந்த மாடு அவுக்கும் போதெல்லாம் நம்ம அவ்வளோ தூரத்தை கருப்பை ஏறிடுவார், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அது. இன்னைக்கு பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட ஸோ எல்லாரும் மத்தியிலையும் வரலாற்றில் பயங்கரமாக இடம் பிடித்த வெள்ளலூர் நாடு, அதுலேயும் பெருமை மிக்க வெள்ளலூர் நாட்டின் ஒரு பெருமை உறங்கான்பட்டி. ஏன்னா வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழுவம், மஞ்சவரட்டுக்கு ஒரு பெரிய மாகாணம், மஞ்சவரட்டுக்கு பயங்கர ஒரு பேர் போன ஊர் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உறங்கான்பட்டி தான். இன்றைக்கி உறங்கான்பட்டியோட அந்த புகழையும் பெருமையும் சிறப்பையும் தெரியாதவங்க யாருமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட உறங்கான்பட்டியோட அந்த ஊரை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் பெருமைகளை பற்றியும் ஸோ உறங்கான்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த மிக்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ மூலியமா நீங்க வெள்ளலூர் நாட்டை பத்தியும் உறங்கான்பட்டியும் ஸோ இவங்களை பத்தின அந்த பாரம்பரியத்தை பத்தியும் அந்த கட்டுப்பாடுகளை பத்தியும் ஸோ சூப்பராக வந்துட்டு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இன்ன வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாடுகளை ஸோ இவங்க தலைமுறையும் தாண்டி இனிமேல் வரக்கூடிய குட்டி குட்டி பசங்களா இருக்கட்டும் ஸோ அடுத்த தலைமுறை சந்ததிகளும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அந்த கட்டுப்பாடுகளை வழிமுறையோடு வந்துட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு வெளியே இருந்து பார்க்குற எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பட் ரொம்ப சூப்பர்வான விஷயம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் லாவண்யா. வணக்கம். எல்லாரும் வணக்கம் சொல்லிருங்கய்யா.